மெரினா பத்தி பேசுறாங்களே மெரினா என்பது வெறும் சுடுகாட்டு தலமா நம்ம இன சொந்தங்கள் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளை அடித்து துரத்திட்டா மெரினா இந்த அளவுக்கு சுற்றுலா தயமா மாத்தி வச்சாங்க அன்னைக்கு நாம் போராடி இருக்கணும் நல்ல தண்ணி போட குப்பனூர் ஊரை காலி பண்ணி இரவோடு இரவாக அடிச்சு துரத்துனாங்க பாருங்க சம்பந்தம் இருக்கு கண்ணகி நகருக்கும் அன்னைக்கு நாம போராடி இருந்திருக்கணும் பலவேற்காடு பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியை இன்னைக்கு இந்த அதானிக்கு ஒரு பிக்கிறாங்க பாருங்க அப்ப நாம போராடி இருக்கணும் ஒவ்வொரு தொழிற்சாலை வரும்போது நாம் கடந்து 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 போனோமே அப்ப போராடி இருக்கணும் இன்னைக்கு அரும்பாக்க குடியிருப்பை இடிக்கிறாங்கன்றது பெரிய இஷுவா மாறுது இதற்கும் ஒரு தரப்பு மக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ராமநாதபுரம் உப்பூர் அனல் மின் நிலையம் கடலூர்ல இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூடிய இணைய சுயமும் எல்லாத்துக்கும் சேர்த்து நாம் போராடவே இல்லை கூட கூட அணு மின் நிலையம் கொஞ்சம் கொஞ்சம் அங்க எங்க போராடுறோம் அவங்க பாக்குறாங்க இது தனித்து தனித்து தான் இருக்கிறது சிறு கூட்டம் விரட்டி விடலாம் என்று விரட்டி கடந்து போகாதீர்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்கிறேன் மரக்காணத்திலிருந்து நாகப்பட்டினம் வரையிலான கடற்கரை விற்கப்பட்டு விட்டது ஆதாரம் வேண்டுமா என்ற இருக்கு தரேன் 6 லட்சம் ஹெக்டேர் கடல் பரப்பு விற்பனையாகிவிட்டது வேதாந்தா குழுமம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து என் இன சொந்தங்கள் தூத்துக்குடி மக்களை 15 பேரை சுட்டுக் கொன்ற வேதாந்தா நிறுவனம் தான் இந்த மரக்காணம் கடற்கரையும் சேர்த்து வாங்கி இருக்கிறது மனசு சரியில்லைங்க இப்ப எப்படி கடல்கரையில ஒரு வாரம் உட்காந்து போக முடியாது ராஜா சாயந்தரமா வந்து காணகத்தை மாப்போறதுன்னு சொன்னாங்க காணகத்தை வலையை தள்ளி போடுறங்க ஒன்றரை வலையை தள்ளி போடுறங்க முடியாது டோக்கன் வாங்கணும் வரிசையில் நிக்கணும் அதிகாரி அந்த நேரம் அந்த அறையில இருக்கணும் அவர் 6 மணி நேரம் கதவு கூட்டு போயிடுவாரு 6 மணிக்கு மேல நான் வளர்த்தள்ளி அந்தி வளரணும்னு நினைப்பாங்க அது எப்படின்னா சாயந்தரம் ஒரு 6 மணியை போல தள்ளிட்டு போங்க இல்லைன்னா ஒரு 4 மணியை போல வளர்த்துட்டு போங்க அந்த மீன் வரும் 9 மணிக்கு கொட்டி ஏல விடுவாங்க வீட்டுல சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கும் குழம்பு மட்டும் கொதிச்சு அடுப்புல கிடக்கும் அந்த மீனை வந்து அப்படியே துள்ள துடிக்க எடுத்துட்டு வருவாங்க அதை ஆஞ்சி அப்படியே வச்சு கொடுப்பேன் 9:30 மணிக்கு அந்த நிலவு வெளிச்சத்துல அந்த அந்தி வலை மீன் குழம்பு சாப்பிட்டு வளர்றதுக்கெல்லாம் ஒரு குடுப்பினை வேணும் ஆண்டவனே நேர்ல இறங்கி வந்தா கூட அவ்வளவு இன்பம் இருக்காது அப்படி ஒரு குடுப்பினை முடியாது ராஜா முடியவே முடியாது 5 நாட்டிகள் மைல் வரைக்கும் கட்டுமரம் தான் வச்சிருக்கணும் நான் போட் எடுத்துட்டு ஓடுறேங்க அதுக்கு ஒரு வழி வச்சிருப்பாங்க அங்க ஓடுங்க எந்த கிராமத்துக்கும் நீங்க போய் வலையெல்லாம் தட்ட வைக்க முடியாது மிக கொடுமையான சட்டங்க நீங்க கடல்ல இருக்கவே முடியாது நீங்களாவே என்ன செய்வீங்க ஐயே இது நமக்கு செட் ஆகாதுன்னு அந்த அந்த இடத்தை விட்டு தாங்களே அப்புறப்படுத்திக் கொண்ட மிக மோசமான சூழ்நிலை உருவாக்க செய்வதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம் ஒரு இந்திய அரசு உலகத்திலே பெரிய ராணுவத்தை வைத்திருக்க கூடிய அரசு ஒக்கி பெயர்ல செத்து மேந்தோம் உயிரை காப்பாற்ற துப்பில்ல அந்த உடல்களையாவது கரை கொண்டு வந்து சேரு அப்படின்னா உன்னால முடியல 100 நாட்டிகள் மைலுக்கு மேல என்னுடைய விமானம் பறக்காதுன்னு சொன்ன ஆனா 300 நாட்டிகள் மைல போன நீ அறிவில்லாதவர்கள் சிஸ்டத்தை பயன்படுத்த தெரியாதவர்கள் படிக்க தெரியாதவர்கள் நேவிகேஷன் படிச்சிருந்தா தான் போட்டு ஓட்ட தெரியும் அப்படின்னு நினைத்து சொல்ற இவர்கள் நேவிகேஷன் படித்தவர்கள் போக முடியாத இடத்திற்கு நீங்க சொல்கின்ற ஒண்ணுமே படிக்காத இந்த கடலோடி சொல்கிறான் மண்டிடுங்கள் அவர்கள் காப்பாற்றி கரை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க கடலில் மிதந்த உடலை எடுத்து கொடுக்க முடியல ஒவ்வொரு முறையும் மீன்பிடி துறைமுகம் கேட்டு மக்கள் அல்லாடுறாங்க அதை சரி செய்து கொடுக்க முடியல மாறாக வர்த்தக துறைமுகங்களை கப்பல் துறைமுகங்களை பெற்ற அறிவு சிறந்த பெருமக்களை நீங்கள் வைத்திருக்கும் ஃபைபர் படகும் அந்நிய நாட்டு கப்பலும் ஒன்று என்று இந்த சட்டம் சொல்லுது அப்படியா ஒரு பக்கம் போட்டு கிழிஞ்சிச்சுன்னா ரக்ஷினை வாங்கிட்டு வந்து வச்சு அரைக்கிறோம் நம்ம ஆனா என்ன சொல்றாங்க உங்க போட்டோம் பெரிய வணிக கப்பல் இருக்கு பாருங்க அதுவும் ஒன்று இந்த சட்டத்துல இணைச்சு விட்டுருக்காங்க அவன் லட்சம் லட்சம் கோடி கோடி சம்பாதிப்பான் ஆனா நீங்க 1 நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு தான் மீன் பிடிக்கணும் சரி நான் 1 லட்சம் ரூபாய்க்கு தான் மீன் பிடிக்கணும் நீ எப்படி வரையறை செய்வ நீ போட்ல மீன் பட்டவனே இங்க போன் பண்ணி சொல்லிருந்தோம் பாக்கி டாக்கி வச்சிருக்கீங்கல்ல அத சொல்லணும் என்ன சொல்லலாம் ஒரு 5 கிலோ இறால் போடும் ஒரு 10 கிலோ கனவா போடும்
இதெல்லாம் நண்டு போடும் அப்படின்னு சொன்னா அவர் அங்க ரேட் கணக்கு போடுவார் ஒரு லட்சம் ரூபாய் ஆச்சு டார்கெட் வலைய தூக்கி விடாங்க முடிஞ்சு போச்சு என்ன செய்ய போறீங்க அப்படியே கண்டு காணாம வருங்க ஆனா நடைமுறைப்படுத்த முடியும் நமக்கு ஒரு அசாத்திய நம்பிக்கை இருக்கிறது இந்த கடற்கரை விட்டு நீங்க வெளியே போக அனுப்ப முடியாது ஒரு அசாத்திய நம்பிக்கை இருக்கிறது ஆனால் நான் சொல்கிறேன் இனிமேல் அந்த அசாத்திய நம்பிக்கை செல்லுபடி ஆகாது ஏன் நாம் எப்போது போராடி இருக்க வேண்டும் தெரியுமா நாம் எப்போது கிளம்பி எழுந்திருக்க வேண்டும் தெரியுமா சென்னையில முதல் முறையாக கடலோடி மக்கள்ல ஏன் மெரினாவில் இன்னைக்கு மெரினாவை பத்தி பேசுறாங்களே மெரினா என்பது வெறும் சுடுகாட்டு தளமா நம்ம இன சொந்தங்கள் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளை அடித்து துரத்திட்டு தான் மெரினாவை இந்த அளவுக்கு சுற்றுலா தயமா மாத்தி வச்சாங்க அன்னைக்கு நாம் போராடி இருக்கணும் நல்ல தண்ணி போட குப்பனூர் ஊரை காலி பண்ணி இரவோடு இரவாக அடிச்சு துரத்துனாங்க பாருங்க சம்பந்த இருக்கும் கண்ணகி நகர் இருக்கும் அன்னைக்கு நாம போராடி இருந்திருக்கணும் பழவேற்காடு பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியை இன்னைக்கு அதானிக்கு பிக்கிறாங்க பாருங்க அப்ப நாம போராடி இருக்கணும் ஒவ்வொரு தொழிற்சாலை வரும்போது நாம் கடந்து 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 போனோமே அப்ப போராடி இருக்கணும் இன்னைக்கு அரும்பாக்க குடியிருப்பு இடிக்கிறாங்கன்றது பெரிய இஷுவா மாறுது இதற்கும் ஒரு தரப்பு மக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ராமநாதபுரம் உப்பூர் அனல் மின் நிலையம் கடலூர்ல இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூடிய இணைய சுயமும் எல்லாத்துக்கும் சேர்த்து நாம் போராடவே இல்லை கூட கூட அணுமின் நிலையம் கொஞ்சம் கொஞ்சம் அங்க எங்க போராடுறோம் அவங்க பாக்குறாங்க இது தனித்து தனித்து தான் இருக்கிறது சிறு கூட்டம் விரட்டி விடாம என்று விரட்டி விட்டாங்க எதுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த அளவுக்கு பெருமளவில் ஆச்சு அது எல்லாருடைய கலை பண்பாடு கலாச்சாரம் என்று நம் பண்பாட்டை குலைக்க முடியாது என்பதற்காக ஒட்டுமொத்தமா நீங்க ஆனா இன்னைக்கு கடல் என்பது நம்மளுடைய வளம் இல்லையா இந்த நாட்டினுடைய வளம் இல்லையா ஆறுமை சொந்தங்களே இந்தியா மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீபகற்ப நாடு கடல் மிகப்பெரிய வளம் மரியாதைக்குரிய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தினத்தில் பேசுறார் ரொம்ப நாளா இந்த நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வளத்தை நாங்கள் சரியாக கவனிக்காம விட்டுட்டோம் கடல் என்பது பெரிய வளமாக இருக்கிறது பல்லாயிரம் கோடி கணக்கான வருமானத்தை ஈட்ட முடியும் அதை இப்போதான் நாங்கள் புரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்த தொடங்கி இருக்கிறோம் எங்கள் ஆட்சியில் நாங்கள் அதை முழுமையாக பயன்படுத்துவோம் அடுத்து சொல்கிறார் உடனே தெரிவிக்கிறார் உலகமே எதிர்பார்க்காத அளவிற்கு 100 லட்சம் கோடி செலவில் ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறேன் என்கிறார் 100 லட்சம் கோடி நாடு கடல்ல இருக்கா இந்த அம்மாவுக்கு கொடுக்குற 1000 ரூபாய் பணம் கொடுக்க முடியாதான் ஓஏபி பணத்தை எப்படி கட் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கிறாங்க இவர்கள் தான் சொல்றாங்க 100 லட்சம் கோடியில திட்டம் வரப்போகுது இதுல கேஸ் சிலிண்டர் வச்சு தேர்தலுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் எங்க பார்த்தாலும் விறகடுக்க கூட்டி வச்சு பத்த வச்சு போராடி இருந்தாங்க ஏன் கேஸ் விலை ஏறி போச்சா இப்ப நீங்க வந்த பிறகு 50 ரூபாய் ஏத்தி விட்டீங்களா அப்ப இப்ப போராட மாட்டீங்களா பெட்ரோல் விலை டீசல் விலை எல்லாம் பேசுனீங்களே இப்ப எங்க போனீங்க நாங்கள் வந்தோம் மதுக்கடையில உடனே மூடிடுவோம் யாரு அம்மையா கனிமொழி சொன்னாங்க அவங்க ஆலையை எப்ப மூடுவாங்கன்ற கேள்விக்கே இந்த பதில் வரும் அவங்க சாராய ஆலை பாருங்க அதை எப்ப மூடுவாங்கன்றதே தெரியும் ஆனால் இவர்கள் தான் உங்களுக்கான நல்லாட்சியை கொடுக்க போகிறார்கள் இந்த கடலோர மசோதா மிக கொடுமையான ஒரு சூழ்நிலையை நோக்கி கடலோடி மக்களை நகர்த்துகிறது எந்த நேரத்தை வேண்டுமானாலும் நான் தடை செய்யப்பட்ட பகுதியாக தடை செய்யப்பட்ட காலமாக அறிவிப்பேன் என்கிறது கடலுக்கு போக கப்பம் கட்ட சொல்கிறது பிடிக்கின்ற மீனுக்கு அளவு நிர்ணயிக்கிறது இந்த பகுதியில் இந்த பகுதி நான் ஒரு நிறுவனத்துக்கு விற்க போறேன் அப்படின்னா யாருடைய கருத்து கேட்பும் தேவையில்லை அவர்கள் நினைத்தால் விற்கலாம் மாநில அரசு அதை தடுக்குமா என்றால் தடுக்காது இந்த ரெட்லி வகை ஆமை இருக்கு பாருங்க ரெட்லி வகை ஆமை ஆமை முட்டையிட்டு குஞ்சு பறிக்கக்கூடிய கடல் பரப்புல எந்த திட்டமும் வரக்கூடாது சட்டம் இருக்கு சிஆர்எஸ் சட்டம் இருக்கு ஆமை முட்டையிட்டு குஞ்சு பறிக்கக்கூடிய பகுதி 1000 காடுகள் இருக்கக்கூடிய பகுதியில எந்த திட்டமும் வரக்கூடாது அடப்பன் கொடி வளர்ந்து கிடக்கு பாருங்க அடப்பன் கொடி வளர்கின்ற இடத்துல அழிவுகரமான தொழில் திட்டம் வரக்கூடாது மணல் குன்று இயற்கையாக அமைந்த சாண்டியூன் குண்டுமுள்ளு சொல்லுவோம் பாருங்க அந்த குண்டுமுள் விளைந்திருக்கக்கூடிய பகுதியில அழிவுகரமான தொழில் திட்டம் வரக்கூடாது இவ்வளவு இருக்கு இதெல்லாம் எந்த ஊர்லயாவது கடைபிடிச்சிருக்கிறாங்களா எந்த ஊர்லயாவது ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் துறைமுகம் இருக்கக்கூடிய பகுதியில் தான் படகை நிறுத்த வேண்டும் ஏன் அங்கதான் அதிகாரி வருவார் ஒரு அதிகாரிக்கு எவ்வளவு அதிகாரத்தை அதிகார உச்ச வரம்பை கொடுக்க முடியுமோ அதுதான் ஒரு அதிகாரியே நீங்க பேசுறீங்க ஒரு அதிகாரியே நீங்க பேசுறீங்க அவர் வந்து உங்களை திட்டார் ஏன் இந்த வலையை நீ எடுத்து வந்த எதுக்கு இவ்வளவு மீனை பிடிச்ச என்று கேட்கிறார் நீங்க மறுத்து என்னையே அப்படி மரியாதை எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்டார்னா அவர் போய் உங்க பத்தி ஒரு கடிதம் எழுதுவார்
என்ன இவர் மரியாதை குறைவாக இந்த படகின் உரிமையாளர் பேசி விட்டார் இவருக்கு லைசென்ஸ் கிடையாது இவர் நேவிகேஷன் படிக்கல நேவிகேஷன் படிச்சிருந்தா தான் லைசென்ஸ் லைசென்ஸ் இருந்தா தான் போட் ஓட்ட முடியும் ஒரு லைசென்ஸ் இல்லாம போட் ஓட்டுகிறார் அத நான் கேட்டேன் இந்த மரியாதை இல்லாம திட்டினானே உங்க போட்டினுடைய லைசென்ஸை ரத்து செய்து படகை பறிமுதல் செய்ய முடியும் கடலில் மீன் பிடிக்க சென்று நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மேல மீன் பிடிச்சிட்டாலோ உங்களை தடை விதித்து மீண்டும் மறுபடியும் நீங்கள் கடலுக்கு போயிட்டாலும் வாழ்நாள் தடை வாழ்நாள் தடை கடலிலே பிறந்து அந்த உப்பு காற்றிலே சுவாசித்து அதிலேயே வளர்ந்து சாப்பாட்டு பழையது உப்பு இல்லை என்றால் கடல் நீரை அதில் அள்ளி மொண்டு ஊத்தி சாப்பிட்டு நாம் கடலுக்கே போக முடியாது என்று தடை விதிப்பான் அந்த தடையையும் நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த மாதிரியான சட்டங்கள் சொல்லுது ஒன்றை மட்டும் சொல்லி நான் இறுதியாக முடிக்கிறேன் வரலாற்றை தெரிந்து கொள்ளாத இன்னும் வாழாது நீங்கள் எப்படிப்பட்ட வரலாற்றை கொண்டவர்கள் தெரியுமா உலகத்தில் வணிகம் என்று நடந்த போது உலகத்திலேயே விற்பனைக்கு முதல் முதலில் வணிகம் என்று வந்த பொருள் என்னவென்று தெரியுமா இந்தியாவில் மிளகு ஆனால் உலகத்திலேயே வணிகம் என்று வந்த பொருள் உப்பு மட்டும்தான் அந்த உப்பை ஏற்றி வாணிபம் செய்தவன் கடலோடி வாணிபத்தை இந்த உலகத்திற்கு முதலில் சொல்லிக் கொடுத்தவன் கடலோடி அந்த கடலோடி மக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகக்கூடிய கடற்கரை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய மிக மோசமான சூழ்நிலையை இந்த மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி கொண்டு வந்திருக்கிறது அதை எதிர்த்து கட்சி மறந்து எந்த பாகுபாடு என்றால் அதையெல்லாம் மறந்து இந்த கடல் தாய் நமக்குத்தான் சொந்தமானவள் என்பதை நிரூபிக்க நீங்கள் ஒன்று கூட வேண்டும் அப்படி ஒன்று கூட மறுத்தீர்களே ஆனால் நாளைக்கு போராடுவதற்கு யாரும் இல்லாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்பதை சொல்லி இந்த தேசிய மீன்வள சட்டத்தை மத்திய அரசு எந்தவித தலையீடும் இல்லாமல் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அதற்கு மாநில அரசின் தலைமையேற்றுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு தமிழ்நாடு மீன்பிடி திருத்த சட்டம் 2020 உடனடியாக மாற்றி மக்களுக்கு தகுந்தார் போல் மாவட்ட மாவட்ட வாரியாக மீனவ ஆலோசனை குழுக்களை அமைத்து அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அதை மாற்ற வேண்டும் காலம் காலமாக கடலோடியாக வந்திருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கின்ற சட்டம் எப்படி மலைவாழ் மக்களை பாதுகாக்கின்ற சட்டம் இருக்கிறதோ அதே போன்று கடலோடி மக்களை பூர்வகுடி மக்களாக அறிவித்து அவர்களை பாதுகாக்கின்ற சட்டத்தை கொண்டு வர வேண்டும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்பதை நாம் தமிழர் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை வைத்து கடலோர மக்கள் ஒரு தன்னம்பிக்கைக்கும் வீரத்திற்கும் தகுதி பெற்றவர்கள் அவர்கள் இனிமேல் ஒற்றுமைக்கும் ஒன்று வந்து நின்று நமக்கான கடல் வளத்தை நமக்கான தாயை நமக்கான மண்ணை நாம் மீட்டு தரும் முறை ஒருபொழுதும் ஓயாது ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நீங்கள் முன்னால் வைத்து நாம் அது நம்ம சொத்து அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளது கடமை என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தான்